இப்போல்லாம் அவங்க வந்து அகம்புறம் எல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ வெளியில் போனால் நிறைய ஃபெயில் ஆகுவீங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க கடைசியில் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம கற்று நம்ம என்ன ஆயிருக்கிறோம், ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருக்கிறோம். அகம்புறம் புறத்தில் தான் செய்யணும்னு. புறத்தில் நமக்கு எல்லாமே ஃபுல் நாலேஜெலாம் இருக்குமா? இருக்காது. அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், ஃபெயிலை ஒரு குழந்தை வந்து முதல்ல திரும்பி நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, எத்தனை தடவை கீழே விழுவும்? டக்கு டக்குன்னு கீழே விழுவும். ஆனால் அதுக்கெல்லாம் கில்ட்லாம் ஆகாது. விழுந்த செகண்டில் என்ன பண்ணும்? திரும்ப எழுவும். ஏன்னா ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், நான் யானை இல்லை குதிரை அப்படிம்பார். இந்த படத்தில் சந்திரமுகி வெற்றி அது ஒரு படத்தில் பேசுவார், யானை தான் உட்காந்தா எலும்புறதுக்கிறாரு, குதிரைனா விழுந்த செகண்ட்ல எந்திரிக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் குதிரைகளை போல இருந்து செயல்களை சிறப்பாக செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஃபர்தராக இன்னொன்று என்னன்னா, இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், சில விஷயங்களை பேச முடியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன், ஜீவனி நம்பர், ஏன் நம்பரு, யாருக்கு கூட ஐயா நம்பர் கூட வாங்கிக்கிங்க, சொல்லிவிடுவாங்க. ஜீவமணி நீங்கள் என்ன ஆனால் கொஞ்சம் ஒரு ஏன்னா எல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு டைம் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு எப்போ பேசலாம் நீங்கள் அப்படின்னு போட்டிங்கனாவே நாங்களே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிவிடுவோம், டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான ஆன்சரை சொல்யூஷனை ஒரு உங்களுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக எங்களை கலந்து ஆலோசித்து நீங்கள் எந்த உதவிகள் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா?